எல்லாருக்கும் வணக்கம். சாரி, எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட ஜேர்னியில் என்னோட படங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சது ப்ரெஸ் தான் எப்பவுமே காரணமாக இருந்திருக்கு, இன்க்ளூடிங் போர்த்துதல். கடைசியாக அந்த போர்த்துதலில் நீங்கள் எழுதி தான் அதுக்கான ரிசப்ஷன் அப்படி கிடச்சிது. ஸோ ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தேங்க்யூ. கல்யாணத்துக்கும் நல்லா பாசிட்டிவிட்டி நிறைய பேர் நீங்கள் கொடுத்தீங்க, ஸோ அதுக்கும் தேங்க்யூ. சபாநாயகன், இது வந்து ஒரு என்டர்டெய்னர். நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வருது, நிறைய ஷானர் ஃபிலிம்ஸ் வருது, நிறையா இப்போ போர்த்தொழிலே ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம், அடுத்து வர ப்ளூ ஸ்டாருமே இன்டென்ஸான ஃபிலிம். பட் அது நடுவில் ஒரு ப்ரீதர், ஒரு என்டர்டெயின்மெண்ட், போனால் ஒரு பசங்களோட உட்காந்து ஃபேமிலிஸோட உட்காந்து க்ளீனான படம், எந்த வித டபுள் மீனிங்கோ இல்லை எந்த வித எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஷோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு க்ளீனான ஒரு ஃபன் என்டர்டெய்னர். ஸோ இந்த படத்தில் பண்ணும்போது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். மெயினாக வந்து இதில் நிறைய டான்ஸ் இருந்தது, நிறைய ஹியூமர், இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. மதன் சார் கூட சொன்னார், நீ இவ்வளோ ஹியூமர்லாம் பண்ணுவியா அப்படின்னு. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு கார்த்திக் சாருக்கு நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸ் வந்து வர கதையிலேருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும், அதுக்கு டைரக்டர்ஸ் அந்த கதையை கொண்டு வந்தால் தான் நம்ம ஆக்டருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சில டிபார்ட்மெண்ட்டை. ஸோ அதுக்கு நன்றி. அதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ நியூ டேலண்ட்ஸ் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் மூணு பேரை தவிர, ஐ மீன் தாண்டி இன்னும் நிறையா நியூ கமர்ஸ் இருக்காங்க. மெயினானோட கேங் ஆஃப் பாய்ஸ் அருண் நக்கலைட்ஸ் இருந்து பண்ணியிருந்தாரு. எனக்கு நக்கலைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அருண் ஐ வாஸ் அவேர் தட் யூடியூப் இடத்துல அவர் ஒரு ஸ்டாருன்னு. நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம், ஜெய்சீலன், ஜெய்சீன் கூடுவேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு நான் இக்னோரண்டாக இருந்திருக்கேன், அவங்க ஒர்க் பார்க்கல. நாங்கள் ஷூட் பண்ணுறக்கிற இடத்துல அவங்க கூட செல்ஃபி எடுத்தவங்க பார்த்தா அவங்க கூட்டம், அவங்க சைடில் பயங்கர கூட்டம் இருந்தது, எல்லாம் பயங்கரம். ஸ்கூல் பசங்கள்லாம் ஆர்ப்பரிக்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், ஏய் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்புறம் அங்கே ஒர்க் எடுத்து பார்த்தேன், அவ்வளோ நல்ல ஆக்டர். சினிமாவுக்கு தான் அவங்க வந்து இது டெபியூ, தொடர்ந்து நடிச்சிட்ருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் அவங்க. ஜெய்சீலன் வந்து ஜூனியர் ஷோகார்த்திக் என்ன சொல்லுவேன், ஏன்னா பார்க்க அப்படி இருப்பாருன்னு. இன்றைக்கி மேடை பேச்சு பார்த்துட்டு பஞ்சம் அப்படி தான் இருக்கு, சிவா மாதிரி தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்னோடய கோ ஆக்டர்ஸ் கார்த்திகா, சாந்தினி சௌத்ரி, விவி, இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஐ ரியலி ஹோப் திஸ் பிகம்ஸ் அ பிக் பிரேக் ஃபார் ஆல் யூ கைஸ். அதை தாண்டி இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்து ஹீரோயின் மாதிரியே காஸ்ட் பண்ணிப்பார் எங்கள் டைரக்டர். உங்களை முன்னாடி பார்த்துருந்தாலும் உங்களை காஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஐயப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், எப்பவுமே ஜாலியாக இருக்கும். அவர் வந்து இப்போ விலங்குலலாம் வந்து அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணார். ஸோ வெரி வெரி டேலண்டட் பர்சன். ஐ ஹோப் திஸ் பிகம்ஸ் அ பிக் பிரேக் ஃபார் யூ. இன்னொன்று அரவிந்த் சார், அப்புறம் சிவானந்த் சார், இவங்களுக்கான வாழ்த்துக்கள். மெயினாக எனக்கு ரொம்ப ஒரு இந்த ப்ராஜெக்ட்னால நம்ம பண்ணலாம், இதை கரெக்டாக வந்து சேர்க்கப்படும் கரெக்டான இடத்துலன்னு நம்பிக்கை கொடுத்தது வந்து மதன் சார் தான். மதன் சார் ஆஃபீஸ் வெளியே நிறைய நாள் நின்றுருக்கேன், எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரோட கைடன்ஸ்லாம் நடக்கிற ஒரு படத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது. லியான் வந்து ஓமை கடலில் வந்து இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ, மேக் ஆர் பிரேக் ஃபிலிம் அது. அதுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஒரு பெரிய ஒரு ரீசன் அந்த பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு கொடுத்து வந்து லியான் கதை போமா அப்படிங்கிற அந்த ஆல்பமே. அதே மாதிரி இதுலேயுமே வந்து இது ஒரு ஆல்பம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஏன்னா சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் வந்து டான்ஸ் நம்பர்ஸ் கேட்டோன்னு இன்ஸ்டண்ட்டாக பிடிக்கக்கூடிய நிறைய சாங்ஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ லியான் ஃபார் அகெயின் டெலிவரிங். ஸோ தேங்க்யூ பாரு சார் வந்து ரியலி என்ன சொல்றது ஆனர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். பிரபு ஆல் த பெஸ்ட். தினேஷ் தேங்க்யூ. கடைப்பாமல் வந்து அவர் தான் ஷூட் பண்ணார் கிளாஷில், இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ தேங்க்யூ அகெயின். அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், வர விட்டுமே நினைச்சிருங்க. தேங்க்யூ. அண்ட் வரும்போது நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்ன கரணம் வந்து பாடி விட்டீங்கன்னு, படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கான கெட்டப் தான் அது, மற்றபடி எல்லாமே ஆல் குட். ஓகே தேங்க்யூ, தேங்க்ஸ், ஹாவ் அ குட் டே.